பஞ்சு மற்றும் நூல் விலை உயர்வை கண்டித்து ஈரோட்டில் தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பஞ்சு நூல் விலை உயர்வை கண்டித்து எந்த கட்சியாவது ஆர்ப்பாட்டம் நடத்தியதா என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் என்றைக்குமே மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரே கட்சி தேமுதிக என்று பெருமிதம். கோதுமை ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டதைப் போல் பஞ்சு ஏற்றுமதிக்கும் தடை விதிக்க வேண்டும். விவசாயம் நெசவும் சிறப்பாக இருந்தால்தான் இந்த நாடு வளர்ச்சியடையும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. பஞ்சு நூல்களை பதுக்குவோர் மீது மத்திய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பஞ்சு பதுக்களை முற்றிலுமாக தடுத்து நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தெருவிற்கு 10 டாஸ்மாக் கடைகளை திறக்கும் தமிழக அரசு தொழிற்சாலைகளை ஏன் நடத்த முடியவில்லை? தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் திமுக நிறைவேற்றவில்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் புகார். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது திமுக என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. மத்திய அரசு மீட்க வேண்டும் என்று கூறுவதா என்று கேள்வி. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு. ஹரியானா முன்னாள் முதல்வர் ஓம் பிரகாஷ் சவுதாலாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை.